பாரதி மகாகவி. இந்த பாரதி என்ற ஒரு பெயரை சொல்லும் பொழுதே நமக்குள் ஏற்படும் ஒரு துடிப்பு, நமக்குள் உருவாகும் ஒரு தைரியம், ஒரு வீரம், ஒரு போர்க்குணம், ஒரு தீவிரவாதம், இது அத்தனைக்கும் சொந்தக்காரன் அந்த பாரதி. புரட்சி கவிஞன் அப்படின்ற பெயருக்கும் மகாகவி என்ற பெயருக்கும் மிக பொருத்தமான நம்மளுடைய மூதாதையர்களில் முக்கியமான ஒருவர் அந்த பாரதி. பாரதியை நான் அவர் இவர் என்று சொல்லி என்னை விட்டு விலகி போக விரும்பவில்லை. அவன் இவன் என்றுதான் எனக்கு சொல்லி பழக்கம். பாரதி என்ற பொழுது எனக்குள் வரும் ஒரு போர்க்குணம், அது எனக்குள்ளும் பரவி இருக்கும் ஒரு குணம். நான் நிறைய டைம் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், எனக்கும் பாரதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. எனக்கும் ஜாதி இல்லை, எனக்கும் மனிதர்களை பிடிக்கும், எனக்கும் அநியாயங்களை எதிர்க்கக்கூடிய சுபாவம் உள்ளது. எந்த இடம்னாலும் அவங்க எவ்வளோ பெரிய ஆள்னாலும் தப்புனா தப்புன்னு சொல்லுன்ற ஒரு குணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லையேன்னு பாதியான் அந்த பாடல் வரிகள். இங்கு பலரை ஊருக்கு வெளியே சேரி உண்டாக்கி புறந்தள்ளியாகிவிட்டது. ஜனத்தொகையில் பாதியிருக்கும் பெண்களை ஊமைகளாக்கி வீட்டில் பூட்டி ஆகிவிட்டது. இவர்கள் தங்கள் சக்தியை உணர வழி செய்ய வேண்டாமா? அதற்கு முன்பாக இங்குள்ள மனிதர்களை ஒன்றாக்கப் போகிறேன். பிராமணரும் ஜாதி இந்துக்களும் மிதித்து மிதித்து தன்னம்பிக்கையின்றி வாழும் ஆதி திராவிடர்களை பிராமணர்களாக்கப் போகிறேன். சேரியில் இருக்கிறவர் பூணூல் போட்டு தன்னம்பிக்கை பெற்று போர்க்கோலம் பூண்டால் இங்கிலீஷ்காரன் என்ன, வேற யாராக இருந்தாலும் ஓடிவிட மாட்டார்களா? பாரதி என்ற அந்த மகாகவிஞனுடைய வாழ்க்கை வீரத்தோடு மட்டும் நின்று போயிடல. எனக்கு அவன்கிட்ட பிடிச்ச முகம் வந்து அந்த வீரம், அந்த முறுக்கு மீசை, அந்த முண்டாசு, அந்த நெருப்பை கக்கக்கூடிய கண்கள், வார்த்தையில் உள்ள தீவிரத்தை விட அவனுடைய கோபமான பார்வையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அழகு, அந்த நடையின் அவனை வந்து நம்ம திரையில் தான் பார்த்துருக்கணும். சிவாஜியாகவும் எஸ்வி சுப்பியாவும் நம்ம பார்த்ததை வச்சு நான் சொல்லலை. அவருடைய அந்த எழுத்தினுடைய வீரம், சிவாஜியும் எஸ்வி சுப்பியாவும் பாரதியை எங்கே போய் பார்த்தாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் பாரதியை பற்றி? ஆனால் அவங்க பாரதியை எப்படி உருவகப்படுத்திக்கிட்டாங்கன்னா, அந்த எழுத்தில் உள்ள கம்பீரம், அந்த எழுத்தில் உள்ள வேகம், அந்த எழுத்தில் உள்ள புரட்சியை வைத்து இந்த புரட்சியாளனுடைய நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கும் என்று முடிவு செய்து கொண்டார்கள். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் பெயர்? தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. உமது தொழில்? தொழில். நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இவை பொழுதும் சோறாது இருத்தல். நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ? ஆமாம். சிதம்பரம் பிள்ளை, சிவா, இவர்களை உமக்கு தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே? சிவம் சிதம்பரம் இருவரும் என்று கண்பிடிகள், இவர்களை இழந்தால் பாரதி பாரதியத்த குருடனாவா? அதற்கப்புறம் அவன்கிட்ட உள்ள அந்த மென்மையான காதல் என்ற முகம் பிடிக்கும். கண்ணம்மா என்ற காதலிக்கு அவன் எழுதியிருக்கும் அத்தனை கவிதைகளும் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் முழுசாக படித்தாங்கன்னா நிறைய காதலிகளை அடைய வாய்ப்பு இருக்கு. இளைய சமுதாயத்துக்கிட்ட போய் நான் பேச போறேன். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம காதல் செய்ய சொல்ல போறேன். அப்ப என்ன ஆகும் உங்க சாஸ்திர சம்பிரதாயம்? காதலினால் மானுடருக்கு கலவையுண்டாம், கலவியிலே மானுடருக்கு கவலை தீரும். காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதல் கலைகள் உண்டாம். காதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. நிஜமாவே எனக்கு பாரதி மேல் உள்ள ஆர்வம், பாரதியின் மேல் உள்ள ஈடுபாடு, பாரதி என்ற அந்த கலைஞன் மேல உள்ள ஒரு மோகம், ஒரு காதல், என்னுடைய முதல் திரைப்படத்திற்கு பெயர் வந்து பாரதி கண்ணம்மா அப்படின்னு அமையணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ அதனால் எனக்கு முதல் திரைப்படத்திற்கான கதையும் அப்படி அமைந்தது. நான் அந்த கதையில் பாரதியாகவும் கண்ணம்மாவும் ரெண்டு பேரை உருவாக்கிக்கிட்டேன். சொல்லப்படாத காதல் கண்ணம்மா என்ற பெண்ணின் மீது பாரதிக்கு இருந்ததுன்றது மாதிரி, இங்கே ஒரு சொல்லப்படாத ஒரு காதல், ஒரு அனுமதிக்க முடியாத, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத,
ஜாதின்ற ஒரு விஷயத்தினால தீப்பிடிச்சு எரியிற அந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தினால நிறைய காதல்கள் அதோட தன்மையையும் அதோட வலுவையும் அதோட உயிரையும் இழந்திருக்கு. ஸோ இந்த ஜாதின்றது காதலுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு. இரண்டையுமே ஒரு பக்கம் காதலை துதிப்பாடியவனும் என்பார் இதுதான், ஒரு பக்கம் ஜாதியை தீ வைத்து கொடுத்து முயன்றவனும் என்பார் இதுதான். ஸோ அந்த இரண்டுக்கும் அவன் ரொம்ப சம்பந்தமாக இருக்கிறதுனால நான் பாரதி கண்ணம்மா என்ற பெயரை அந்த திரைப்படத்திற்கு வைக்க முடிவு செய்தேன்.